இன்னைக்கு நான் என்னால பண்ண முடியாத விஷயம்னு நினைச்சதை இன்னைக்கு நான் பண்ணி இருக்கேன். இது எனக்கே புதுசா இருக்குதுன்னா 8 அடி சுவர் என்னால ஏற முடிஞ்சது. நெக்ஸ்ட் மரம் ஏறுற அளவுக்கு எனக்கு தெம்பே கிடையாது. பட் இப்போ சாதாரணமாக மரம் ஏறி இறங்குறேன். என் வீட்டில் இருக்க உங்க என்னைய வித்தியாசமா பாக்குறாங்க, நீ இப்படி பண்ணதே கிடையாதுன்னு. ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. எல்லாம் உங்களாலதான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சகோதரர். என்னால கிடையாதுங்க, உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய உயிராற்றல், உங்களுடைய வாரிசுகள் தானுங்க உங்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுக்குறாங்க. 45 நாள் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. பலருக்கும் ஊக்கமாக இருக்குங்க. கமெண்ட்ஸ்லேயே அவர் போட்டிருக்காரு, எல்லாரும் பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன் குமார் சகோதரரே. தொடர்ந்து மன உறுதியோடு வாங்க. 48 நாள் முடிந்தாலும் 90 நாட்கள், 108 நாட்கள் சேலஞ்சை நோக்கி வாங்க. நிச்சயமாக இன்னும் பல்வேறு சாதனைகள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். உங்களுடைய காந்த உடலெல்லாம் பெருக ஆரம்பிக்குங்க. நல்லதே நடக்கும். நீங்கள் இவ்வளவு தூரம் வந்து உறுதியோடு வந்துட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக இன்னும் பல சாதனைகள் கலைனப்பில் உங்கள் வாழ்க்கையில் காத்துட்டு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான தருணங்களாக இந்த செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற தருணங்கள் அமையும். வேறு எதுக்குமே இந்த பெனிஃபிட் கிடைக்காதுங்க. நம்ம செலிபஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், நிச்சயமாக 48 நாள் 90 நாள் எல்லாம் கடந்தா அதுக்கு வந்து தனி சர்டிஃபிகேட்டே வேண்டியதில்லைங்க, எதுவுமே வேண்டியதில்லை. உங்கள் உடலே, உங்கள் மனமே, உங்களுடைய எலும்புகளும் சதைகளும் ரத்த ஓட்டமும் எல்லாமே உங்களுக்கு உணர்த்திடும். மன உறுதியோட மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். எப்பவுமே மனசை தெளிவாக வச்சிருந்தா நிச்சயமா எல்லா சாதனைகளையும் எளிமையாக நிகழ்த்த முடியும். மனதில் தான் உறுதி இருந்து இருக்கணுங்க. ஆகவே அதுக்காகத்தான் அந்த மனசு வந்து ஒரு நிலையிலேயே இருக்காது ஆச்சுங்களா. அதாவது இப்போ இருக்கிற மனசு அடுத்த செகண்ட் போயிடுது, புது மனசு தான் உற்பத்தி ஆகுது. உயிராற்றலிலிருந்து காந்தம் வருது இல்லைங்களா, அந்த காந்தம் தான் மனசாக மாறிட்டு இருக்கிறதுனால புதிது புதிதான அலைகள் தான் மனமாக வர்றதுனால நம்ம ஆழ்ந்த மன உறுதியோடு இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போக முடியும்னு. வாழ்க வளமுடன்.